பிளையடிஸ். நெடுங்காலமாக மக்களால் கவனிக்கப்பட்டு வந்த நட்சத்திர கூட்டங்களில் இதுவும் ஒன்று. வானத்தில் பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதுவும் ஒரு வித்தியாசமான வடிவத்தை கொண்டிருக்கு. பண்டைய கால கிரேக்க புராணத்தின்படி இந்த நட்சத்திரங்கள் 7 சகோதரிகளாக சொல்லப்படுது. பொதுவாக பூமியிலிருந்து பார்க்கும்போது இதில் அதிகபட்சமாக 9 நட்சத்திரங்கள் வரைக்கும் தெரியலாம். அதில் 7 நட்சத்திரங்கள் வந்து சகோதரிகளாகவும் மீதம் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் அவர்களோட பெற்றோர்களாகவும் கருதப்படுது. அந்த 7 நட்சத்திரங்கள் என்னென்னா ஸ்டீரோப், மீரோப், எலக்ட்ரா, மயா, டகீட்டா, செலினோ மற்றும் அல்சியோன். இந்த 7 நட்சத்திரங்கள் தான் சகோதரிகளாக சொல்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய அட்லஸ் மற்றும் பிளியோன் இந்த 2 நட்சத்திரமும் அவர்களோட பெற்றோர்களாக கருதப்படுது. ஓரியன் என்ற கரடுமுரடான போர் வீரன் இந்த 7 சகோதரிகளை தாக்க வரும்போது கிரேக்க கடவுளான ஜியோஸ் அவங்களை காப்பாற்றி அவங்களை சொர்க்கத்தில் கொண்டே விடுறாரு. இதுதான் இந்த நட்சத்திரங்களோட கதையாக கருதப்படுது. ஆனால் உண்மையில் இந்த நட்சத்திரங்கள் ஒரு ஸ்டார் கிளஸ்டர், அதாவது இந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்கள் வந்து ஒரு குழுக்களாக சேர்ந்து காணப்படக்கூடிய அமைப்பை தான் நம்ம ஸ்டார் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட வானத்தில் தெரியக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார் கிளஸ்டர் எது அப்படின்னா இந்த பிளைடிஸ் தான். என்னதான் பூமியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு சிறிய நட்சத்திர கூட்டமாக இருந்தாலும் பக்கத்தில் பார்க்கும்போது அது மிகவும் பிரம்மாண்டமான நட்சத்திர கூட்டமாக இருக்கும். அதிலும் அந்த நட்சத்திரங்களுக்கு பல்வேறு சூரிய குடும்பங்கள் இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கிரகங்களில் உயிரினங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். மெசியர் 45 என்று அழைக்கக்கூடிய இந்த நட்சத்திர கூட்டம் தான் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் கிளஸ்டர். இந்த ஸ்டார் கிளஸ்டரில் கிட்டத்தட்ட 1000 அதிகமான நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் பெரும்பாலான நட்சத்திரங்கள் அதிக வெப்பம் கொண்ட பெரிய நீல நிற நட்சத்திரங்கள். அதில் பிரகாசமான 9 நட்சத்திரங்களை தான் நம்ம பூமியிலிருந்து பார்க்க முடியும். அதுலேயும் எல்லாருனாலையும் 9 நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. உங்களால் கிட்டத்தட்ட 6 அதிகமான நட்சத்திரங்களை பார்க்க முடிஞ்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல கண் பார்வை இருக்குதுன்னு அர்த்தமா. ஒளி மாசுபாடு இல்லாத இடத்துல நின்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிக நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இந்த ஸ்டார் கிளஸ்டரானது நம்மளோட பூமியிலிருந்து சுமார் 444 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதாவது ஒளியின் வேகத்தில் பயணித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்தை அடைகிறதுக்கு 444 வருடம் ஆகும். இந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர துகள் மேக கூட்டத்திலிருந்து தான் உருவாகியிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளேடிஸோட வடிவம் இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் 250 மில்லியன் வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த நட்சத்திர கூட்டத்தோட நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய தொடங்கும். ஒரு கட்டத்தில் எல்லா நட்சத்திரங்களும் வெவ்வேறு இடங்களுக்கு சிதறி போய் இந்த வடிவமே இல்லாமல் போகலாம். பிளேடிஸ் மாதிரி தான் ஓரிய நட்சத்திர கூட்டமும் ரொம்ப சிறப்புத்தன்மை வாய்ந்த நட்சத்திர கூட்டமாக இருக்குது. ஓரிய நட்சத்திர கூட்டத்தை பற்றின பல்வேறு தகவல்களை நாம் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோலேருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் தான் உங்கள் எம்எஸ் டாடா.